ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்கீம், அதுதான் மாதாந்திர வருமான திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதில் வந்து ஃபேன்சியான விஷயங்கள்லாம் எதுவுமே இருக்காது, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாந்திர வருமான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அது போலவே மாதம் மாதம் உங்களுக்கு எப்படி ஒரு வேலைக்கு போனால் சேலரி வருமோ, ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா எப்படி ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து மாசம் மாசம் உங்களுக்கு ஒரு இன்கம் வருமோ, அது மாதிரி ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். மாசம் மாசம் உங்க அக்கவுண்ட்டுக்கு இன்கம் பே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்படி வந்து இன்கம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பல்காக டெபாசிட் பண்ணிடுவீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்கம் மாதம் மாதம் வருமானம் வர்றது மாதிரி வட்டி வரும், அதுதான் வந்து இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதாவது ஒரு டைம் உங்ககிட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மாதம் மாதம் இவ்வளோ பர்சன்ட் வட்டி அப்படின்னு போட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது சூப்பர் ஸ்கீம், நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்குது. சரி வாங்க என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள், ஒரு 9 விஷயம் சொல்லியிருக்கேன். அதில் முக்கியமானது எப்படி ஜாயின் பண்ணுறது இந்த ஸ்கீம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கம்பல்சரி இப்போ வந்து வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அதெல்லாம் நான் கிளியராக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு முக்கியமாக. அதே போல நிஜமாவே இந்த ஸ்கீம் வந்து லாபகரமான ஒன்னா, இல்ல சும்மா வந்து எல்லா ஸ்கீம் மாதிரி இது ஒன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாக்கணும். அதே போல யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியும், யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கறதையும் கிளியரா சொல்லிடுறேன். அதே போல மந்த்லி இன்கம் ஸ்கீமுடைய முக்கிய அம்சங்கள், இந்த திட்டத்துடைய மிக மிக முக்கியமான அம்சங்கள் என்ன, இது இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் உள்ள நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன், வாங்க போய் பார்ப்போம். ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு இந்தியா போஸ்டோடைய பேங்க் இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே இல்லை இந்தியா போஸ்டோட பிரான்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ போய் புதுசாக இந்த ஸ்கீம்க்காக தான் நான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் ஓப்பன் பண்ண போகிறேன், அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோனையுமே உங்களுக்கு அக்கௌண்ட்டு தான் க்ரியேட் பண்ணுவாங்க, அதாவது சேவிங் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமில் உங்களை ஜாயின் பண்ணிடுவாங்க. இம்மிடியட்டாக தான் எல்லாமே நடக்கும். சரி, ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக வேணும் இந்தியா போஸ்ட்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு மாசம் மாசம் வட்டி வரும் இல்லைங்களா, அது எதுல போட முடியும், இந்த சேவிங் அக்கௌண்ட்ல தான் போடுவாங்க. அதே சமயம் ஏடிஎம் மாதிரி ஒரு கார்டு வந்து கொடுத்துருவாங்க, அந்த கார்டை வச்சு நீங்க மாசம் மாசம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் அப்படின்னு உங்களுக்கு வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட்டை வந்து இந்த ஏடிஎம் கார்டை வச்சு எடுத்து நீங்க ஒரு செலவுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். சரி ஓகே, ஸோ இந்த சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய் பே பண்ணி நீங்க ஈஸியா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. இல்ல இப்பதான் இந்த ஸ்கீமுக்காக போறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு முதல்ல சேவிங் அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணுவாங்க, கிளியரா அதுல மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ நீங்க வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், இதுல எதை வேணாலும் கொடுத்து நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரிதான் இருந்துச்சு. இப்ப வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல கவர்மெண்ட் கிளியரா சொல்லிடுச்சு, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம்ல எல்லாம் ஜாயின் பண்ணணும்னா ஆதார் அண்டு பான் கார்டு கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே சமயம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸும் ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் வந்து வாங்கிக்கோங்க. தென் அதே சமயம் நீங்க வேற ஒரு ஸ்டேட்ல இருக்கீங்க, எக்ஸாம்பிளுக்கு நீங்க தமிழ்நாட்டில் இல்லாம ஒரு கர்நாடகாவில் இருக்கீங்க அப்படின்னா, அங்க நீங்க ரெண்டட் ஹவுஸ்ல இருப்பீங்க இல்லையா, அங்க வந்து பே பண்ண பில்ஸ் ஏதாவது, அதாவது கேஸ் பில்லு, இபி பில்லு, அதெல்லாம் நீங்க பே பண்ணுவீங்க இல்லையா, அந்த பில்ஸை வச்சு அட்ரஸ் ப்ரூஃபா நீங்க ஈஸியா அங்கேயே வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிட்டு நீங்க மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி என்னதான்ப்பா நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னையே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 7.4%ங்க, சூப்பரான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏப்ரல் டு ஜூன் 2024 வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க.
ஸோ 7.4% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. லாஸ்ட் 1 இயராகவே இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கு. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டுங்க, ஓகேங்களா. மாதம் மாதம் 7.4% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் நிஜமாவே லாபகரமானதா இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா லாபகரமான ஒரு ஸ்கீம் தாங்க. 7.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறாங்க. ஸோ பெரியவங்க ஜென்ரலா கையில கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருப்பீங்க, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் எல்லாம் கையில இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 10 லட்சமே இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு மந்த்லி செலவுக்கு வந்து ஒரு காசு ஆயிடுச்சு மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட். அதே சமயம் உங்களோட அமௌண்ட்டும் வந்து சேஃபாக வந்து லாக் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இது பெஸ்ட் ஸ்கீம். அதே சமயம் ஸ்கூல் போற குழந்தைங்க, இந்த ஹாஸ்டல்லாம் படிப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம், நானே ஹாஸ்டல்ல தான் படிச்சிருப்பேன். எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, ஏடிஎம் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து காசு ஒரு 2000 ரூபாய் போட்டு கையில கொடுத்துருவாரு, இந்த பாப்பா வச்சுக்கோ அப்படின்னு ஸ்கூல் படிக்கிறப்பவே. எதுக்காக அப்படின்னா, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் செலவு, ஒரு மாத்திரை மருந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம கையில காசு இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறக்காக தான். சோ அது போல நீங்க ஒரு குழந்தைக்காக நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுட்டு அந்த ஏடிஎம் கார்டை கொடுத்துட்டீங்கன்னா மாசம் மாசம் அவங்களுக்குன்னு ஒரு கை செலவுக்கு யூஸ் ஆயிக்கும். அதே போல ரிட்டையர்டு பர்சன், கவர்மெண்ட்ல இருந்து பிரைவேட்ல இருந்து ரிட்டையர் ஆன பர்சன்ஸ் எல்லாம் கண்டிப்பா கையில காசு வருங்க. சோ அது ஒரு லம்சமா காசு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இதுல இன்கம் ஸ்கீம்ல போட்டுட்டீங்கன்னா நீங்க யாரையுமே நம்பி இருக்க வேண்டியதுல ரொம்ப முக்கியம். அதே போல நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா வெளிநாடுகளுக்கு போயிடுறோம். சோ வெளிநாடுகளுக்கு போயிட்டு பேரண்ட்ஸ் இங்க விட்டுட்டு போறப்ப அவங்களுக்கு கை செலவுக்கு என்ன பண்ணுவாங்க காசுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு ஒன்னும் யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க. அவங்க பேர்ல ஒரு ஜாயிண்டட் அக்கௌண்ட்ல வந்து போடுறீங்கன்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடலாம். போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா மாசம் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம், ரைட்டுங்களா. ஓகே, சோ எவ்வளவு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ஒரு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வரணும் ஒரு சின்ன ஐடியாக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசம் மாசம் 3,083 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். அடுத்து 9 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 5,550 ரூபாய் கிடைக்கும். அதுவே 15 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 9,250 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா மாசம் மாசம் கிடைக்கும். கிட்டத்தட்ட நல்ல அமௌண்ட், கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் பக்கமா கிடைக்குது. சோ கண்டிப்பா இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா பெரியவங்க தனியா இருக்காங்க உங்க வீட்டுல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஸ்கீம்ல போட்டு விட்டுருங்க. ஏன்னா எல்லாரும் வந்து காசு கேட்க மாட்டாங்க. நம்ம போயிட்டு எப்படி கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேலரியை லேட்டா கிரெடிட் பண்ணாவே அதையவே கேட்கறதுக்கு கூச்சமா இருக்கும். இத்தனைக்கு ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சிருப்போம், அதுக்கு நம்ம சேலரி கேட்கறதுக்கே கூச்சமா இருக்கும். இதுல நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்து ஆளாக்கி நம்மளுக்கு செலவு பண்ணி படிக்க வச்சவங்க அவங்க நம்ம கிட்ட மறுபடியும் வந்து காசு கேட்க கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களே வந்து தேவைப்படுறப்போ மாசம் மாசம் அவங்க எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க செலவு பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் சொல்றேன். சரி, இந்த ஸ்கீம்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா 10 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்க தனி நபரா ஒரு தனி அக்கௌண்டே ஓபன் பண்ணிட்டு இந்த அக்கௌண்ட இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், என்ஆர்ஐஸ் வந்து எகைன் ஜாயின் பண்ண முடியாது. நீங்க என்ஆர்ஐயா இருக்கீங்க அப்படின்னா உங்க பேரண்ட்ஸ் இந்தியால இருக்காங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல காசு போட்டு அவங்கள வந்து இந்த ஸ்கீம்ல சேர்த்து விட்டுருங்க. அதுதான் நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். அதே போல ஜாயிண்ட் அக்கௌண்டா எத்தனை பேர் சேர்ந்து இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணலாம்னா மேக்சிமம் 3 பேர், ஓகேங்களா. சோ 2 பேர் ஜாயின் பண்ணலாம், இல்ல 3 பேர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து அதிகபட்ச முதலீட்டு தொகை. சோ நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா போஸ்ட் ஆபீஸ்ல இந்த கேப் அப்படிங்கறது வைக்க மாட்டாங்க, எவ்வளவு வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த மந்த்லி ஸ்கீம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மேக்சிமம் லிமிட் அப்படின்னு வந்து அமௌண்ட் வச்சிருக்காங்க. ஒரு தனிநபராக இருக்கும் பட்சத்துல 1,000 ரூபாயிலிருந்து நீங்க 9 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சோ நீங்க வந்து ஒரு 4 லட்சம் தனியா, 5 லட்சம் தனியா அப்படி கூட வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 2 டைம் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஜாயிண்ட் அக்கௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் 1,000 ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்டா வந்து ஓபன் பண்ணலாம், இல்ல 3 பேர் கூட இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம். மேக்சிமம் 3 பேர், 3 பேர் ஒரு 15 லட்சம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு இதுல ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சோ இதோடைய மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கறது 5 வருஷம் தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ரொம்ப லாங் டுரேஷன் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், 5 வருஷம் தான் மேக்சிமம், ஒரு 60 மாசம் தான். சோ எவ்வளவு பேர் வந்து இந்த கணக்கு ஓபன் பண்ணலாம்னா ஆல்ரெடி பார்த்தாதான் ஒருத்தங்கல இருந்து 3 பேர் அதிகபட்சமா ஜாயிண்ட் அக்கௌண்டடா வந்து ஓபன் பண்ணலாம், ரைட்டுங்களா. அண்ட் இதுல நாமினி ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கு.
சோ நீங்க வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க, ஒரு வயசானவங்க நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்புறம் அப்படின்னு ஒரு தாட் வந்து இருக்கும். சோ அந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா நாமினிஸ் வந்து நீங்க போட்டுக்கலாம் கண்டிப்பா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. பட் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் பட்சத்துல அப்படி நடந்தா மட்டும்தான் அவங்களுக்கு போகும். அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம அது வந்து கிளியர் ஆயிக்கணும் இல்லைங்களா. அடுத்து சேஞ்ச் ஆஃப் அக்கவுண்ட், அதாவது ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து நான் அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு இப்ப டைரக்டா போய் காசு எடுக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க போஸ்ட் ஆபீஸ்லயே. அப்படி இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டா ஒரு இப்போ ஒரு தமிழ்நாட்டுல வந்து சென்னையில நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க, பட் திருச்சியில வந்துட்டு நீங்க போய் செட்டில் ஆகலாம் வயசான காலத்துல மாறி போய் அங்க இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து பையன் வீட்டுல மகள் வீட்டுல போய் இருக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்றீங்கன்னா அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ்ல உங்க அக்கௌண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அங்க காசு எடுத்துக்க முடியுமானா தாராளமா எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. அதுக்கு நீங்க எந்த சார்ஜும் பே பண்ண வேண்டியதுல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அடுத்து இதுல நான் வந்து இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு டாக்ஸ் வந்து பே பண்றது குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க. ஸோ இந்த இன்வெஸ்டட் அமௌண்ட்டுக்காகட்டும் இதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்காகட்டும் நீங்க கண்டிப்பா வந்து டாக்ஸ் பே பண்ணணும். ஸோ அது வந்து நீங்க டாக்ஸ் லேபுக்குள்ள வர்றீங்கன்னா நீங்க டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா டிடிஎஸ் வந்து கிடையாது ரைட்டுங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிடிஎஸ் வந்து நிறைய அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட்டுகள்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு உச்சவரம்பு போயிடுச்சு அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கறது வந்து பிடிப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து டிடிஎஸ் வந்து இல்லை, ஆனா டாக்ஸ் பெனிஃபிட்டுங்கிறதும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, வாட் ஹேப்பன்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் நாட் டேக்கன் பேக் ஆப்டர் 5 இயர்ஸ், அதாவது நீங்க 5 வருஷம் மெச்சூரிட்டி ஆயிடுது, அது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து உங்களால போயிட்டு பேங்க்ல அந்த மெச்சூரிட்டி ஆன அமௌண்ட்டை வந்து அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்கன்னா 5 வருஷம் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துருவாங்க, அதை போய் மறுபடியும் வாங்க முடியல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த 2 வருஷத்துக்கு 5 வருஷம் மெச்சூரிட்டி ஆயிடுது இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்துக்கு உங்களுக்கு சேவிங் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் என்னமோ அப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்க அமௌண்ட் இன்வெஸ்டட் அமௌண்ட் அந்த 5 லட்சம் ரூபாய் வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து சும்மா அக்கௌண்ட்ல மட்டும் இருக்கும், நீங்க எப்ப வேணாலும் போய் எடுத்துக்கலாம் ரைட்டுங்களா. சோ ஒரு 5 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் எடுக்கல அப்படின்னாலும் உங்க அமௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட்ல போட்ட அமௌண்ட் மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து லாக் இன் பீரியட் ஓகேங்களா. சோ எவ்வளவு வருஷத்துக்கு அதிகபட்சமா லாக் இன் பண்ணணும்னு பார்த்தோம், 5 வருஷம் தான். அதுக்கு மேல நீங்க எடுத்துட்டு மறுபடியும் இதே ஸ்கீம் இருக்குன்னா மறுபடியும் இதே ஸ்கீம்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க இதோட பெனிஃபிட்டை வந்து அடைஞ்சுக்க முடியும். சோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இப்ப நான் ஒரு எமர்ஜென்சிக்காக எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க அமௌண்ட் போடுறதுக்கு முன்னாடியே நல்லா யோசிச்சுக்கோங்க. கையில கொஞ்சம் காசு இருக்கு, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா சமாளிக்க முடியும் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஒன்ஸ் இதுல கொண்டு போய் போட்டீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் அமௌண்ட் எடுக்க முடியாது. ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் வந்து இருக்கு, பட் 1 இயர் வரைக்கும் எடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் எடுக்க முடியும். அப்படியே 1 இயருக்கு அப்புறம் எடுக்கிறீங்கனாலும் 1 வருஷத்திலிருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா பெனால்ட்டி வந்து உங்களுடைய காசு இருக்கு இல்லையா மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கல்ல அதுல 2% வந்து பெனால்ட்டியா புடிச்சிட்டு தான் வந்து பேங்க் ரிமைனிங் அமௌண்ட்டை கொடுக்கும். அதுவே நீங்க வந்து ஒரு 3-5 வருஷத்துக்குள்ள உங்களோட இன்வெஸ்டட் அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மொத்த அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா அதுல 1% பெனால்ட்டி வந்து புடிச்சிட்டு அப்புறம் தான் வந்து கொடுப்பாங்க ரைட்டுங்களா. சோ முடிஞ்ச வரைக்கும் 5 வருஷம் லாக் இன் பீரியடா அந்த 5 வருஷமே வந்து இருக்க வச்சு அதோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆன காலகட்டங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து திருப்ப வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க. பட் ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நான் உங்களுக்கு அதையும் கிளியரா சொல்லிடுறேன் ரைட்டுங்களா. ஆனா 1 வருஷத்துக்கு அமௌண்ட் எடுக்க முடியாது, அதையும் நம்ம வந்து பாத்துக்க வேண்டியது அவசியம். ஓகே, சோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குது பாருங்க. இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1-3 இயர்ஸ்க்குள்ள நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொத்த அமௌண்ட்ல 2% எவ்வளவு 20,000 ரூபாய் அதை புடிச்சிட்டு 980,000 ரூபாய் உங்க கையில கொடுப்பாங்க. அதே 3-5 வருஷத்துக்குள்ள எடுக்கிறீங்க அப்படின்னா 1% வந்து புடிச்சிட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. சோ 10 லட்சத்துல 1%ங்கிறது 10,000 ரூபாய். சோ அதை புடிச்சிட்டு 990,000 ரூபாய் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சோ இதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அது மெச்சூர் ஆகிற வரைக்கும் விட்டு எடுக்கிறது பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் என்னோட தாட் என்ன அப்படின்னா கண்டிப்பா சீனியர் சிட்டிசன்ஸ், அப்புறம் குழந்தைங்க, முக்கியமா ஹாஸ்டல்ல வச்சு படிக்கக்கூடிய குழந்தைங்க,
இல்ல வந்துட்டு சரி ஓகே கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா மாசம் மாசம் அவங்க ஃபீஸ கட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ஒரு 5 லட்சம் ரூபாய் கையில இருக்கு, அந்த அமௌண்ட்டை வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மாசம் மாசம் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதை எடுத்து வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ கட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்கீம்ல தாராளமா வந்து ஜாயின் பண்ணலாம். மந்த்லி இன்கம் ஸ்கீம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட், முக்கியமா வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நான் சொல்லுவேன் ரைட்டுங்களா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். அப்புறம் இது வந்து பாத்துட்டீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா நான் இங்க வீடியோல நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு ஃபுல்லா வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுட்டு போங்க, அவ்வளவுதான், எனக்கு அது பயங்கர என்கரேஜிங்கா இருக்கும். நம்ம இன்னொரு ஸ்கீமோட சந்திப்போம்.